தமிழகத்துல பாஜக அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குப்பா இத வந்து நான் சொல்லலங்க அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு இதுதான் தமிழக அரசியல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் எப்படி இருக்குன்னா ரெண்டே கட்சி தான் வந்து இருப்பாங்க இந்த ரெண்டு கட்சி தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி வந்து ஆட்சிக்கு வந்து வருவாங்க ஆனா இந்த சமயத்துல தமிழகத்தில் பாஜக ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா வந்து உருவாயிருக்கு இதுக்கு அர்த்தம் வந்து பாஜக இப்பயே வின் பண்ணிருவாங்க அடுத்து வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற அர்த்தம் வந்து கிடையாது பாஜக வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய சக்தியா தமிழகத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காருனா இப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெஸ்ட் பெங்கால் வந்து பாஜக அடையாளம் இல்லாத தான்ப்பா இருக்கு இவங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிர போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனத்தை வந்து வச்சாங்க ஆனா அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த தேர்தல்ல பாஜக வந்து இருபது எதிர்பாராத விதமா வந்து வின் பண்ணாங்க இதே மாதிரி தமிழகத்திலையும் பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சியா வந்து உருவெடுப்பாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வந்து இது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இவ்வளவு நாள் தமிழக அரசியல் களம் வந்து பணத்தை நோக்கி வந்து ஓடிட்டு இருந்துச்சு பண பலம் வந்து யார் வந்து அதிகமா வந்து வச்சிருக்காங்களோ அவங்கதான் வந்து மக்களோட ஆதரவு வந்து பெற்றுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து தமிழக தமிழகத்துல ரெண்டு கட்சியுமே பணபலத்தோட தான் வந்திருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து கொடுக்கணும் ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரும்புறாங்க இப்ப இந்த சமயத்துல யார் வந்து நல்ல லீடர்ஷிப்பை கொடுக்க தயாரா வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்களோட ஆதரவு வந்து போகும் அதனால இந்த சமயத்துல வந்து பாஜக தமிழகத்துல அசுர வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா வந்திருக்கு இது மாதிரி பாஜக தலைவர்கள் வந்து சொல்லும்போது போது தமிழகத்துல வந்து பாஜக வளர்ந்துருச்சு பாஜக பிரசன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போதுலாம் இங்க உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடையாதுப்பா தமிழகத்துல பாஜக கால் ஊனவே முடியாது தமிழகத்துக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோரே வந்து இந்த மாதிரி பாஜக பத்தி பெருமையா பேசிருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த விஷயத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா நாங்க வந்து தமிழக பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்ன போது நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க வடை சூடாதீங்க அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை நக்கல் அடிப்பீங்களே இப்ப பாருங்க பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்ப எங்க கொண்டு போய் நீங்க மூஞ்சி வச்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து என்ன மாதிரி விமர்சனத்தை வந்து வைக்க போறாங்க என்ன கருத்து சொல்ல போறாங்கன்றது வந்து தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்